சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். எப்படி கமல்ஹாசன் லேடி கெட்ட போட்டு பைக்கை ஓட்டிச் செல்வாரோ அதே மாதிரி கெத்தாக ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் பறக்கும் எனர்ஜி லேடிதான் இவர். என்னதான் விதவிதமாக கார்கள் வந்தாலும் பைக் மீதான மோகம் அப்படியே தான் இருக்கிறது. அதிலும் ராயல் என்ஃபீல்ட் அவெஞ்சர்ஸ் போன்ற பைக்குகளுக்கு இளைஞர்கள் அடிமை என்றே சொல்லலாம். இளைஞர்கள்தான் அடிமை என்று பார்த்தால் இங்கு ஒரு மூதாட்டியும் என்ஃபீல்ட் பைக் மீது ஏக பிரியத்துடன் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. யதார்த்தமாக நியூஸ் தமிழ் குழுவினர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மூதாட்டி ஒருவர் படு வேகமாக புல்லட் பைக்கில் பறந்து கொண்டிருந்தார். அந்த காட்சியை பார்த்த நியூஸ் தமிழ் குழுவினர், யார் இந்த மூதாட்டி? இத்தனை வயதிலும் பைக் ஓட்டி செல்லும் காட்சிக்கு பின்னாடி இருக்கும் கதை என்ன என்பதை தெரிந்து கொள்ள மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பஞ்சாபில் பிறந்த கீதா என்ற இந்த மூதாட்டி திருமணமான கையோடு சென்னையில்தான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார். 15 வயதிலேயே பைக் ஓட்ட ஆரம்பித்த மூதாட்டி கீதா கியர் பைக்குகள் மட்டும்தான் பிடிக்கும் என கூறி அதிர்ச்சி அளித்தார். ஸ்கூட்டி மாதிரியான கியர்லெஸ் பைக்குகளை ஓட்ட எளிதாக இருக்கும் என பெண்கள் அதிகமாக விரும்புவார்கள். ஆனால் மூதாட்டி கீதாவோ அப்படியே ஆப்போசிட் தான். கிட்டத்தட்ட 180 கிலோ எடை கொண்ட ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓட்ட அதிக பலம் தேவை. ஆனால் மூதாட்டி கீதா அசால்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி கெத்தாக ஓட்டி சென்றது சற்று வியக்கவே வைத்தது. தனது வீட்டில் கார்கள் இருந்தாலும் கூட பைக்கில் செல்வதுதான் தனக்கு பிடித்திருக்கிறது என மூதாட்டியின் பேச்சை கேட்கும் போது யார் என்ன சொன்னாலும் பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் உணர்த்தியது. எந்த ஒரு முயற்சிக்கும் வயது ஒரு தடையே இல்லை என்பது போல என்ஃபீல்டு பைக் ஓட்டுவதில் தனக்கு எந்த சிரமமும் இல்லை. சர்வசாதாரணமாக ஓட்டி செல்வேன் என மகிழ்ச்சியோடு சிலாகித்து பேசினார். இது கம்ஃபர்டபுள், ஏன்னா இப்போ சென்னையில் டிராஃபிக் எவ்வளோ இருக்கு. இது எனக்கே ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு பிடிக்கிறது ஓட்டுறேன். ஆனால் எல்லா பேருக்கு என்ன நினைக்கிறாங்கோ எனக்கு தெரியல. ஸோ ஐ லைக் இட். நம்மில் பலர் என்ஃபீல்டு புல்லட் பைக் முன் நின்று புகைப்படம்தான் எடுப்போம். ஆனால் இந்த மூதாட்டியோ பார்டர் தாண்டி வந்து சென்னை வாசியாகவே மாறி புல்லட் பைக்கிலும் பஞ்சாய் பறந்து சிறகுகளுக்கு எல்லையே இல்லை என நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த வயசுல போய் இந்த வயசுல இதெல்லாம் எப்படி என பாதி வாழ்க்கையை தயக்கத்திலேயே முடித்துக் கொள்ளும் அனைவருக்கும் மூதாட்டியின் பைக் ரைட் ஒரு பூஸ்ட் என்றாலும் பைக் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிந்து பயணிப்பதுதான் அனைவருக்குமே பாதுகாப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.